என்ன ப்ரோக்ராம்? 8 மணிக்கு ஹலோ தமிழா, 9 மணிக்கு லுலு சபா, 10 மணிக்கு காட்டு கருப்பு. அடா பருக்கு, நான் விஜய் டிவில என்ன ப்ரோக்ராம்ல கேட்டேன், என்னோட ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லு. காலையில 6 மணிக்கு நாயர்களை டீ சொல்லி கடன் குடிக்கிறீங்க, கடன் சொல்லி டீ குடிக்கிறீங்க. மத்தியானம் 12 மணிக்கு உங்க தொட்டா வீட்டுல சோத்துக்காக சப்பளம் காலை போட்டு உக்காடுறீங்க. சாயந்தரம் 6 மணிக்கு பீச்ல மினி சோட வாக்கிங் போறீங்க. நோ, ஆல் ப்ரோக்ராம் கேன்சல். நான் அண்ணாமலையை பார்க்க போறேன். பெரிய சிங்கர் சங்கர் மகாதேவன் கூட சேர்ந்து எல்லாம் பாடி இருக்கேன்னு சொல்லிட்டு ரேடியோல சங்கர் மகாதேவன் பாட்டு போட்டா கூட சேர்ந்து பாடிட்டே இருக்க. என்னடா உன் கணக்கு? அசோக் கணக்கு டீச்சர் கரெக்ட் பண்ணு, கணக்கு சரியா வரும். கரெக்ட் பண்ண கணக்கு வராது, அவ புருஷன் தான் வருவாரு. நீ வேறப்பா, இந்த நாய் தான் சவுண்ட் குடுக்குது, பயமுட்டான். அப்பா நான் அண்ணாமலையை பாக்க போறேன். எப்ப பார்த்தாலும் அண்ணாமலை 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 அண்ணாமலையை தான் பாப்பியா? சரி காசு கொடு, இமயமலை பழனிமலை எல்லாம் பாத்துட்டு வந்து அண்ணாமலைய பாத்து. காசுன்னா பாரம் மௌனம் மரத்துல அடிக்கிச்சு. மௌனம் இப்ப ஓ மோல கிழி போகுது. யார கேட்டா மேலத்துக்கு போட்ட அண்ணாமலை? நோ டென்ஷன், இப்ப மோலத்தை நான் எப்படி எடுக்கிறேன் பா. பாட்டு போறதுக்குள்ள கொடுக்கும், இந்த கோட்டருக்குத்தான் இன்னும் கொடுக்கும். குடிச்சிட்டு காலி பாட்டுல கொடுக்கும். பரதேசி ஒரு பாட்டை நிம்மதியா பாட கொடுக்கலடா. ஹாய் அசோக், 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 அசோக் பன்னிக்குட்டி பவுடர் போட்ட மாதிரி இருந்து என்னைய கலாய்க்கிறேன். நீ அசோக் நம்ம போலாம். அசோக் எங்க அம்மா கிணத்துல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணி இறைக்கிறாங்கன்னு. அசோக் கணரு ரொம்ப ஆழம், தவறு கிழவி விழுந்தா என்ன ஆவருத்து? வீட்டுக்குள்ள ஒரு நடிகர் சங்கம் வச்சு நாடகமா நடத்தினுங்க. இது கிணறுனா கிணத்த நேரம் சொல்லுவீங்க. ஏமா இந்த அழுக்கு தண்ணி இதுல இருந்தானா அதுல இருந்தாங்க? எதுக்கு அராசமாய் தூத்திருக்கிற? அதை விட அசோக், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. அசோக் எனக்கு ஒரு டவுட், எல்லா லாரியிலும் அசோக் லேலாண்டு அசோக் லேலாண்டுன்னு எழுதி இருக்க, அசோக் நீ லேலாண்டு யாரு? லாரி கிளீனர். என்னால குடுக்க முடியாது, நீயே போய் வாங்கிக்கோ. அண்ணாமலை அம்மாவுக்கு ஜீன்ஸ் பேண்ட். ஐயோ அம்மாவுக்கா? அம்மா ஜீன்ஸ் பேண்ட் போட மாட்டாங்களே. போட மாட்டாங்களா? சரி விடு, நானே போட்டுக்கிறேன். ஆமா நம்ம தங்கச்சி எங்க? தங்கச்சி காலேஜ் போயிருக்கா, வரதுக்கு சாயங்காலம் ஆகும். அப்படியா? இந்த தங்கச்சிக்கு சிகரெட் லைட்டர். ஐயோ தங்கச்சிக்கா? தங்கச்சி சிகரெட் பிடிக்க மாட்டாளே. என்னது சிகரெட் பிடிக்க மாட்டாளே? சரி விடு, லைட்டர் நானே வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம மாட்டுக்கு ரெண்டு செருப்பு. என்ன அசோக், மாட்டுக்கு நாலு கால் இருக்கு, நீ ரெண்டு செருப்பு வாங்கினதா எப்படி? எனக்கு ரெண்டு கால் இருக்கு, நான் போட்டுக்கிற குடும்பம். எனக்கு மட்டும் 10 காலா இருக்கு, எனக்கும் 2 கால் தான், நானே போட்டுக்கிறேன். அசோக் அப்ப நீ எங்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து எதுவுமே வாங்கணும் இல்லையா? ஏன் வாங்கிட்டு வரல? உங்களுக்குன்னு சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்க வாட்டர் பேக்கெட். சிங்கப்பூர் வாட்டர் பாக்கெட்டா? கொஞ்சம் பாத்தியா, சிங்கப்பூர் வாட்டர் பாக்கெட். ஆமா அசோக், இந்த வாட்டர் பாக்கெட்டை எப்படி குடிக்கிறேன்? தட்டுல ஊத்தி நக்கி நக்கி குடிக்கணும். வாட்டர் பாக்கெட் எப்படி குடிக்கிறதுன்னு நக்கலா பண்ற? ஏ அசோக், நாங்க வீட்டுல இத்தனை பேர் இருக்கமே, ஒரே ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கே. என்னமா இப்படி கேட்டீங்க? நானும் ஆளுக்கு ஒரு வாட்டர் பாக்கெட் வாங்கிட்டு தான் பிளைட்ல ஏறி ஸ்வீனு வந்துட்டே இருந்தேன். திடீர்னு நடுரோட்ல நாலு கஸ்டம்ஸ் ஆபீசர்ல வந்து மடிக்கிட்டாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. என்ன அசோக், வாட்டர் பாக்கெட்ன்றா காசுன்றா வாட்டர் பாக்கெட் இங்க வாங்கிய? இல்ல இல்ல,
வாட்டர் பாக்கெட் சிங்கப்பூர்ல தான் வாங்குனேன் ஆனா காசு கொடுக்க மறந்துட்டேன் அவன் ஃளைட் ஏறி வந்து 1 ரூபாய் வாங்கிட்டு போறான் அதான பார்த்தேன் தங்கம்பளி யாராலயும் ஏமாத்த முடியாது இந்தமா தீவாளிடா ஐயோ அண்ணாமல அண்ணா எங்க போ போடு எங்க போ ஏய் முனுசாமி அங்க போடு அந்த போ ஐயோ 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 அண்ணா இவ்ளோ அண்ணாமல இங்க வாடா இங்க வா இங்க வந்து பாறேன் ஐயோ 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 அடியாயிட்ட பாருடா நம்ம படத்துல யாரோ நாலு பேர் வந்து பள்ளத்தட்டோண்டி என்னனமோ நஞ்சிட்டு இருக்காங்க போய் என்ன ஏதுன்னு கேளுடா அஞ்சி வா இன்னும் கேக்கலாம் கொஞ்சம் பாரு உள்ளே அங்க உட்காரு உள்ளே அண்ணே வணக்கம் என்ன இதெல்லாம் பார்த்தா தெரியல கம்பம் பக்கத்துல என்ன தேனி ராஜபாளையம் காணோம் சரி சுமார் அண்ணே இது எங்க இடம் இந்த இடத்துல இது நடறதுக்கு யாரு உங்களை அதிகாரம் கொடுத்தது எங்க தலைவர் தான் தலைவர் யார் உங்க தலைவர் என்னங்க இப்படி கேட்டீங்க அவர் தான் எம்எல்ஏ ஏகாம்பரம் எம்எல்ஏ ஏகாம்பரம் நட்டுக்கங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் கவலைப்படம் நீங்க உங்க வீட்டுல நான் வாழைப்பழ தோல் போட்டது தப்புதான் ஆனா உங்க ஆளுங்க ஏ வீட்டு வாசல்ல கம்பம் நட்டுருக்காங்க இது எந்த விதத்துலங்க நியாயம் டேய் யாருதான் அங்க என் முன்னாடி நின்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க அவனை அடிச்சு தூக்குங்களா ஒரு நிமிஷம் ஐயா நீங்க இப்படி எல்லாம் ஆளை வச்சு அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் நான் என்ன சுத்தி வாழைப்பழ தோல் போட்டு வச்சிருக்கேன் எவனாவது ஒரு அடி எடுத்து வச்சீங்க வழிக்கு வந்து நேர புத்துருதா போவீங்க ஐயா நான் சொல்றதையும் செய்வேன் சொல்லாதையும் செய்வேன் முட்டை பொடிமாஸ் செய்வியா ஐயா நீங்க பொடிமாசன்னு சொல்லி தமாசைய பாக்குறீங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு அந்த வழியில சாப்பிடுறதுக்கு ஹோட்டல் ஏதாவது இருக்கா பஞ்சு பஞ்சு டயலாக் பேசும்போது கூட கூட பேசி குழப்ப கூடாது கொஞ்ச நேரம் சும்மா ஐயா பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு எதுக்கு புனிதமான இந்த அரசியல கெடுக்குறீங்க ஓடா பஞ்சு போலாம் வணக்கம் அண்ணாமலை சந்தோஷம் தானே நேத்து ஒரு வார்த்தை சொன்னியே அந்த வார்த்தைய 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தா எப்பவோ நான் திருந்திருப்பேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திரால தம்மா துண்டு பையனா இருந்தா இத சொல்றதுக்கா பஸ் ஏறி வந்து சொல்ல சொல்றியா சரியா சொன்ன அண்ணாமலை பிறந்தா உன்ன மாதிரி புள்ள பிறக்கவே கூடாது வரட்டா அண்ணாமலை ஏய் முந்தம்பழம் அப்படியே போகும்போது நாலு பச்சை வாழைப்பழம் வாங்கி சாப்பிடு பேசும்போது இந்த முக்கு முக்குற செருப்பாலை அடிப்பேன் ஏ அசோக் என்னடா நிலத்தையே முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்க காசுக்கு சேதா கீழே விழுந்துச்சா காசு கீழே விழுந்தா எடுக்காதீங்க அது பூமாதேவிக்கு சொந்தம் நம்ம பூமாதேவிக்கு தாய் வழி சொந்த மாதிரி பேசுறான் பாரு நாய் நம்ம போனதுக்கு அப்புறம் காசு எடுத்து போய் கள்ள முட்டாய் வாங்கி சாப்பிடுவான்ப்பா ஆமா அசோக் என்ன விஷயமா வந்த எங்க அப்பா எனக்கு லாண்டரி கடை வச்சு தரேன்னு சொல்லிட்டு இது சந்தோஷமான விஷயம் தானே அது இல்ல அண்ணாமல எங்க அப்பா வாஷிங் மிஷின் சோப் வாட்டர் ஆங்கர் எல்லாமே வாங்கிட்டாரு ஏன் ஆளுங்களை கூட வேலைக்கு வச்சுட்டாரு ஆனா துணி காய போடதான் இடமே இல்ல ஒப்பனுக்கு இதே வேலை அசோக் டிவி வாங்கறதுக்கு முன்னாடியே ரிமோட் வாங்கிடுவா ஃபேன் வாங்கறதுக்கு முன்னாடியே ரெகுலேட்டர் வாங்கிடுவா இவ்வளவு ஏன் மீச வளர்றதுக்கு முன்னாடியே ஷேவிங் செட் வாங்கிடுவா உங்க அப்பா ஒரு லூஸ் நீ மட்டும் இன்னா தியேட்டர்ல படம் போறதுக்கு முன்னாடியே டிக்கெட் எடுத்துடுற ரோட்ல வண்டி வர்றதுக்கு முன்னாடியே காஸ் பண்ற வண்டி வர்றதுக்கு முன்னாடி காஸ் பண்ணாம வண்டி வந்து இடிச்சதுக்கு அப்புறமா காஸ் பண்ணுவாங்க அம்மா இன்னும் சொல்றாங்க ரெட்டையில ஓட்டு போட சொன்னாங்களா அது இல்ல உங்க அம்மா ரெண்டு பக்கம் வண்டி வருதான்னு பார்த்து காஸ் பண்ண சொன்னாங்க அன்னைக்கு பார்த்து ரெண்டு பக்கமும் வண்டி வரல நீ பாட்டுக்குன்னு கிராஸ் பண்ணிட்ட அப்ப உங்க அம்மாக்கு என்ன மரியாதை ஓ அதான் இன்னைக்கு ஒன் வேல நின்னுகிட்டு ஒரு பக்கம் தான் வண்டி வருது அம்மா சொன்ன மாதிரி ரெண்டு பக்கம் வண்டி வரத பாத்துட்டு கிராஸ் பண்ணலாம் சொல்லி என்ன ஒரு நாள் ஃபுல்லா நிக்க வச்சியா ஆமா அசோக் நீ ஏதோ சொல்ல வந்தீங்க
துவச்ச துணியை காய போடணும்னா கொடி கட்டணும், கொடி கட்டுறதுக்கு இடமே இல்ல. அதான் இந்த இடத்துல என்னது கொடி கட்டப்போ இந்த இடத்துல கட்டிக்கோ கட்டிக்கோ, இது ஊ இடம்டா, ஊ வீடுடா, கட்டிக்கோடா. ஐயா இதான் அசோக நேர்ல பாத்து எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு கேதெல்லாம் நீ சொல்லிட்டப்பா? கவர்மெண்ட் யார் பதில் சொல்றது? கொடி கட்டுறதுனா சாதாரணமான விஷயமா? எம்எம்டி அப்ரூவல் வாங்கணும், சிவில் இன்ஜினியர் வச்சு பிளான் பண்ணணும், எவ்வளவு விஷயம் இருக்கு. கொடி கட்ட கோடி கணக்குல செலவு பண்ணி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறியா? கொடி கட்டுறதுக்கு ரெண்டு கொம்பம் நாலு மீட்டர் லைன்லைன் கயிறு தான் போதும். பாத்துக்கலாம் மாமா, நம்மள யாரு இவங்க, நம்மள முதல்ல இடத்த காலி பண்ணா. ஐயா ஒரு நிமிஷம் புரிச்சுக்காதீங்க, அப்புறம் கடை அசோக் பேர்ல தானே வைக்க போறீங்க? இல்ல, கடை பேரு அசோக் இன்டர்நேஷனல் லாண்ட்ரி கடை தானே? ஆமா, நம்மள நீ எதுக்கு கவலைப்படாத, பழிச்சுன்னு பாண்டி பேப்பர்ல கையெழுத்த போடு. நிறுத்து! யார ஏமாத்த பாக்குறீங்க? இது என்ன பாண்டு? இதுவா பாண்டு? பின்னா ஜேம்ஸ் பாண்டா? யோ பாண்டுனா இது இல்லையா பாண்டு? அண்ணாமலை படிக்காதவன் ஏமாத்த பாக்குறீங்களா? பாண்டுனா இது தாண்டா பாண்டு. அண்ணாமலை இதுல கையெழுத்த போடு, செருப்பாலே போடு, கையெழுத்து போறதாடாது, கல்லு மண்ணு போறதா பண்ணாட டார்ச்சர் பண்ற நீ. அண்ணாமலை ஒரு நிமிஷம் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அதை நல்லா படிச்சு பார்த்து கையெழுத்து போடு. இந்தா இத புரிய, நான் படிச்சு பார்த்து சொல்றேன். ஓகே 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 ஓகே, எல்லாம் கரெக்டா இருக்குது, போட்பா. ஒண்ணுமே ஏதாவது வெத்து பத்திரத்தை குடுக்கறானுங்க, இதுல என்னத்த படிச்சு பார்த்துட்டு கரெக்ட் ஆகுதுன்ற? இன்னும் அண்ணாமலை பச்சையா பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க, மூணு சிங்கம் இருக்குது, போஸ்ட் ஆபீஸ் முத்திரை இருக்குது, இந்தியில வேற நிறைய கச்சான் கச்சா கச்சான்னு எழுதி இருக்கிறாங்களா? இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன அண்ணாமலை படிச்ச பஞ்ச கரெக்டா சொல்லிட்டான், நீ தைரியமா கையெழுத்து போடு. கண்ணாடி போட்டு தைரியம் இல்ல, உங்க ஆயாக்கு வெத்தலைக்கு பாக்காது இடிச்சு கொடுத்துக்கலாம். அநியாயமாய வீட்டு இடிச்சீங்களா பாவிங்களா? போறதுக்கு முன்னாடி சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இந்த எனக்கும்
உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இல்ல இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், முடிஞ்ச அடுத்த வருஷம் கிரீட்டிங்ஸ் வாங்கி அனுப்பு. அசோக், உன்னை விட பணம் பேர் புகழ் அந்தஸ்து சம்பாதிச்சு பல அழுக்கு துணிகளை துவைச்சு உன் குழந்தைகளை ஆத்துக்கு போக விடாம தடுத்து நிறுத்தி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு சோல்டர்ல சுண்ணாம்ப ஓட்டிட்டு போனியோ அதே மாதிரி நான் உன் வீட்டை இடிச்சு சோல்டர்ல சுண்ணாம்ப ஓட்டிட்டு போல. என் பேரு அண்ணாமலை இல்லடா, அண்ணாமலை இல்லடா, அண்ணாமலை இல்லடா. ஆமா, இப்ப எதுக்கு தொடைய திருப்பி திருப்பி தட்டிட்டு இருக்கேன்? வரும்போது சாம்பார் சாதம் சாப்பிட்டேன், சாம்பார் தொடையில கொட்டிக்கிச்சு, அதான் தட்டின்னு இருக்கேன். பண்ணாட அண்ணாமலை இல்லடா. ஏம்பா ஞாயிற்றுக்கிழமை அதுவும் 8 மணி வரைக்கும் முடி வெட்டாம உட்கார வச்சுக்கிறீங்களே, முதல்ல யாருக்கு முடி வெட்ட போறீங்க? இந்த ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு முதல்ல முடி வெட்ட போறோம்ன்ற ரிசல்ட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல அனௌன்ஸ் பண்ண போறோம். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்னு உங்களுக்கே தெரியல? ஆமாடா ஓவர் தான். இந்த இப்போ அதுக்கு முடி வெட்ட வந்த நாய்க்கு வந்த பத்தியா உட்காரு உட்காரு. கங்கராச்சுலேஷன் மிஸ் அசோக், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க தான் முதல்ல உட்காந்து சம்மர் கட் பண்ணிட்டு கிருதா ஒதுக்கிட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ரிசல்ட் வந்தாச்சு. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சேர்ல உட்காந்து முடி வெட்ட போறவரு மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள். வரதேசி நாய, நானே கஷ்டப்பட்டு அங்க இருந்து ஸ்டைலா பில்ட் அப் நடந்துதா நீ லொடுக்கு சேர ஏத்து போட்டு உட்காந்துக்கியா? இப்ப எந்திரிக்கல, எட்டி மேலே உதிப்பேன். எதுரா பழம்பெரும் 1 கோடி 2 கோடி 3 கோடி 4 கோடி. ஒரு கோடி 20 கோடி 1 தரம் 20 கோடி 2 தரம் 20 கோடி 3 தரம். ஏன் பஞ்சு, காந்தி சொக்கா போட்டு நீ பாத்திருக்க? இல்ல, சொக்கா போடாத அவருக்கு எதுக்கு அயன் பாக்ஸ்? ஆமா எதுக்கு? 1941 காந்தி யூஸ் பண்ண அயன் பாக்ஸ் சொல்லி ஒருத்த விக்கிறா, அதையும் 20 கோடி ரூபாய் செலவு பண்ணி வாங்கின புத்திசாலிகளை நீ பாத்திருக்க? பாக்கலையே. கொஞ்சம் அங்கே பாரு,
அண்ணாமலை, அந்த 20 கோடி ரூபாய் எப்படி சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. ஒரு சொக்காய்க்கு 1 ரூபாய்னு 20 கோடி சொக்காய் ஆயன் பண்ண கொடுத்து சம்பாதிச்சிருவேன்டா. கொஞ்சம் பெருக்கு பார், கணக்கு சரியா வரும். பார்ல போறது சைடிஷ் கணக்கு, பட்டை அடிச்சா ஊர் கணக்கு, பசங்க போறது குட்டி கணக்கு, பொண்ணுங்க போறது நைட்டி கணக்கு, கிழவனுங்க போறது பொடி கணக்கு, கிழவிங்க போறது போயில கணக்கு. இந்த அண்ணாமலை போறது என்னைக்குமே ஆண்டிங்க கணக்கு. கணக்கை பத்தி என்கிட்ட பேசாத, கூட்டி பெருக்கி பாரு, குப்பதா வரும். எறா வண்டிய, என்ன பண்ற? வண்டி எடுக்கிற செருப்பு பிஞ்சிடும்.